நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வேப்பிலை மரத்தோட முன்ஜென்ம வரலாற்று கதை பற்றியும், வேப்பிலைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன சம்பந்தம், வேப்பிலை இல்லாம எந்த அம்மன் கோவிலையும் பூஜை நடைபெறாது, அந்த அளவுக்கு வேப்பிலையும் அம்மனும் ஒன்றாயிருப்பாங்க, அம்மனையே வேப்பிலைக்காரின்னு சொல்லி அழைக்கிறதும், பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிக்கன் பாக்ஸ்னு சொல்லப்படுற அம்மை நோய்க்கு வேப்பிலையால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை கண்கூடா பார்த்துட்டு வரோம். துளசி மருதாணி மாதிரி வேப்பிலைக்கும் முன்ஜென்ம வரலாற்று கதை இருக்குமோன்னு தேடி பார்த்தப்போ கிடைச்ச தகவல்கள் பிரமிப்பா இருந்துச்சு. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிரிங்கி முனிவர் தன்னை சிவனுக்கு நிகரா மதிக்க மாட்டாரு. சிவனும் தன்னோட பக்தனுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாருன்னு சிவன் மேல கோபப்பட்ட பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வந்து சிவனோட உடம்புல சரிபாத இடம் வாங்கணும்னு கடுமையான தவம் இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஆடிங்கிற தேவலோக பெண் சிவனோட தீவிர பக்தை. எந்த நேரமும் சிவனை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சிவனோட ஒரு நிமிஷமாச்சும் ஒன்னா வாழ்ந்துடணும், இல்லைன்னா ஒரு நிமிஷமாச்சும் அவர் என்ன அன்போட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. பார்வதி தேவி இப்படி சிவனை பிரிஞ்சு பூலோகம் போயிட்டாங்களே, சிவனை இனி யார் பார்த்துப்பாங்கன்னு கவலைப்பட்ட ஆடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவகணங்களோட காவலையும் மீறி கைலாயத்துக்குள்ள போயிருக்காங்க. பார்வதி தேவி போல உருவம் எடுத்து சிவனோட நெருங்கி இருக்க பார்த்திருக்கா ஆடி. சிவனும் பார்வதி தேவியை பார்த்த சந்தோஷத்துல நெருங்கி வந்திருக்காரு. ஆனா ஏதோ தப்பா தெரியுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு. அப்பதான் தெரியுது, வந்திருக்கிறது என்னோட தேவி கிடையாது, தேவலோக பெண் ஆடின்னு. கண்டுபிடிச்ச சிவபெருமான் கோபத்தோட ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட சூலாயுதத்தால அந்த தேவலோகத்து பெண் ஆடிய வதம் செய்ய போயிருக்காரு. சூலாயுதத்துல இருந்த தீ ஆடி மேல பட்டதும் ஆடி புனிதம் அடைஞ்சிருக்கா. பிறகு தான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சிவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. சிவபெருமான் அனுமதி இல்லாம கைலாயம் வந்ததே தப்பு, அதுவும் என் மனைவி இல்லாத நேரத்துல அவள மாதிரியே உருவம் எடுத்து என் கூட நெருக்கமா இருக்க பார்த்திருக்க. நீ பூலோகத்துல கசப்பு தன்மையுடைய வேப்ப மரமா பிறப்ப எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு சிவபெருமான். அந்த தேவலோக பெண் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு நிமிஷமாச்சும் உங்க பார்வை ஏ மேல விழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா. அவ மேல இறக்கப்பட்ட சிவபெருமான் நீ என் மனைவி போல உருவம் எடுத்து அவளுக்கு சமமா ஏன் கூட அமர்ந்ததால உனக்கு சக்தியோட ஆசை முழுவதும் கிடைக்கும். உன் இலைகள் கசப்பா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அரு மருந்தா நீ திகழ்வ. உன்னோட பேர்லயே ஒரு மாதம் உண்டாகும், அந்த மாதத்துல சக்தியோட ஆதிக்கம் அதிகரிச்சு காணப்படும். ஆடி மாசத்துல உன்னோட பங்கு பெருமளவு எல்லாருக்கும் தேவைப்படும். அம்மனுக்கு நிகரா உன்னையே எல்லாரும் வழிபடுவாங்க. உன்னோட இலைகளை சாப்பிட்டா பல வியாதிகள் சரியாகும்னு நிறைய வரங்களை கொடுத்திருக்காரு சிவபெருமான். இதனாலதான் வேப்ப மரமும் ஆடி மாசமும் உருவானுச்சு. காளி, துர்கை, அங்காளம்மன், மாரியம்மன் எல்லா அம்மன் கோவில்லையும் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கும். வேப்பிலை இல்லாம ஒரு பூஜையும் நிவர்த்தி அடையாது. அடுத்து மாரியம்மனோட ஆச்சரியமூட்டும் வரலாற்றை பத்தி பார்க்கலாம். இந்த மாரியம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகா தேவி தான், நம்ம வழிபடுற மாரியம்மன். இவங்க ஆதிசக்தியோட அம்சம். இந்த தம்பதிகள் நிறைய தவங்கள் செய்து எல்லா கடவுளோட ஆசையும் பெற்று வந்திருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க. அதுல ஒருத்தரா விஷ்ணு பகவானே பரசுராமரா இவங்களுக்கு மகனா பிறந்திருக்காரு. அந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சவங்க. ரேணுகா ஒரு பத்தினி தெய்வமா வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க தினமும் நதியில நீராடி ஆற்று மண்ணை பிடிச்சி பானை செய்வாங்க. இவங்களோட கற்ப தன்மையால சுடுமண் இல்லாம இவங்க செய்யற பானை அவ்வளவு திடமா இருக்குமா. தினமும் ஒரு பானை செஞ்சு அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னோட கணவன் சிவ பூஜை செய்ய கொடுத்து வந்திருக்காங்க. ஒரு நாள் நதிக்கரையில் கந்தர்வ ஜோடி ஒன்னா இருந்ததை பார்த்ததும் ரேணுகா தேவி மனம் சற்று தடுமாறி போறாங்க. அதனால ஆற்று மண்ணில் அவங்களால பானை செய்ய முடியல. வெறும் கையோட வந்த ரேணுகாவை பார்த்த கோபக்கார ஜமதக்னி முனிவர் தன்னோட மகன்களை கூப்பிட்டு உங்க தாய வதம் செய்யுங்கன்னு கட்டளையிட்டு இருக்காரு. பெற்ற பாசத்துல 4 மகன்களும் கொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. தன்னோட பார்வையிலேயே தன்னோட 4 மகன்களையும் சாம்பலாக்கிடுறாரு ஜமதக்னி முனிவர். கோபம் குறையாம உட்கார்ந்திருக்காரு முனிவர். அந்த சமயம் பரசுராமர் வெளியில போயிட்டு குடிலுக்கு வந்து பாக்குறாரு. சாம்பலை பார்த்து தன்னோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. நடந்த விஷயத்த ரேணுகா தேவி சொல்றாங்க. தன்னோட அப்பா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு, அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு. தன்னோட கோடாரி எடுத்து அம்மாவை வதம் செஞ்சுட்டாரு. அம்மானு கூட பார்க்காம தன்னோட சொல்ல தட்டாம செஞ்ச மகன் பரசுராமரோட செயல் பார்த்து கோபம் தணிஞ்சு சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன்னு சொல்றாரு ஜமதக்னி முனிவர்.
பரசுராமர் இறந்து போன என்னோட அம்மாவும் நாலு சகோதரர்களும் திரும்ப உயிர் பெற்று வரணும்னு கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் மாரியம்மன் உருவான விதம் பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்க்கலாம். ஜமதக்னி முனிவர் தன்னோட மகன் பரசுராமரை கூப்பிட்டு, நீ உன் தாயை அழைச்சிட்டு காட்டு பிரதேசத்துக்கு போய் அங்க அவளோட தலையை வெட்டிடுன்னு சொல்றாரு. பரசுராமரும், தந்தையே, நான் உங்களோட ஆணைப்படியே செய்கிறேன், ஆனால் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே நான் கேட்குற வரத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் தரணும்னு ஒரு நிபந்தனை போடுறாரு. முனிவரும் பரசுராமரோட நிபந்தனைக்கு சம்மதிக்கிறாரு. தன் தாயோட தலையை வெட்டிட்டு குடிலுக்கு வந்த பரசுராமர் தன் தந்தை கிட்ட போய், திரும்பவும் என்னோட தாய் உயிர் பெற்று வரணுங்கிற வரத்தை கேட்குறாரு. சிறிது நேரம் மௌனம் காத்த ஜமதக்னி முனிவர், சரி போ, உன் தாயோட தலையெடுத்து அவளோட உடம்பில் பொறுத்து மீண்டும் உயிர் பெற்று விடுவாள்னு சொல்றாரு. பரசுராமர் ரொம்ப சந்தோஷத்தோட அவசர அவசரமா காட்டுக்கு போறாரு. அந்த நேரத்தில் காட்டில் வாழ்ந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டையால அந்த கணவன் தன்னோட மனைவி மீது சந்தேகப்பட்டு அவளோட தலையை வெட்டி எரிஞ்சிடுறாரு. தன்னோட தாய் திரும்ப வரப்போறாங்கிற சந்தோஷத்திலையும் பதட்டத்திலையும் பரசுராமர் தன் தாயோட தலையை கணவனால் வெட்டப்பட்ட அந்த பெண்ணோட உடம்பிலும் அந்த பெண்ணோட தலையெடுத்து தன் தாயோட உடம்பிலும் பொருத்திட்டாராம். மீண்டும் உயிர் பெற்ற ரேணுகா தேவி தன்னோட மகன் பரசுராமரை கூப்பிட்டு, மகனே, விதியை மதியால் வெல்ல முடியாது. நான் இந்த காட்டில் ஒரு தெய்வமாக வாழப்போறேன். இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு பதிவிரதை தான், மகா உத்தமி தான். இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையா இந்த வனத்திலேயே வாழப்போறேன். மற்றொரு கதைப்படி ஜமதக்னி முனிவர் வரம் கொடுத்து பரசுராமர் தன் தாயோட தலையை அவங்க உடலுடவே ஒன்னா சேர்த்து வைக்கிறாரு. உயிர் பெற்ற ரேணுகாதேவி கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஒன்னா வாழ்ந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த காமதேனு பசுவை திருடிட்டு போன கார்த்தவீரி அர்ஜுனன் கூட சண்டை வந்ததும் பரசுராமர் கார்த்தவீரி அர்ஜுனனை கொண்டு காமதேனுவை அழைச்சிட்டு வராரு. கார்த்தவீரி அர்ஜுனனோட பசங்க ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாங்க. தன்னோட கணவர் இறந்த பிறகு ரேணுகாதேவியும் உடன்கட்டை ஏற நதிக்கரைக்கிட்ட போய் தீ மூட்டி சிதைக்குள்ள விழுந்து தன்னோட உயிரை துறக்க பார்த்துருக்காங்க. அப்போ கடுமையான மழை பெய்து ஆற்றுல வெள்ளம் வந்திருக்கு. இதனால பாதி காயத்தோட ரேணுகாதேவி ஆற்றோட உடம்பு அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. அவங்க ஒரு வேப்ப மரத்துல மோதி கரை சேர்ந்திருக்காங்க. அந்த வேப்ப மரத்துல இருந்த இலைகளை ஆடையா கட்டி அந்த இலைகளை உணவா சாப்பிட்டு வேப்பிலையும் மஞ்சளையும் மறிச்சு தன்னோட தீக்காயத்துக்கு மருந்து போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாரும் கூழ், மோர், பானகம்னு வேப்பிலையை போட்டு ரேணுகாதேவிக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. ரேணுகாதேவியோட உடல் கொஞ்சம் சரியானதும் முக்தி அடைய சிவனையும் பார்வதியையும் நோக்கி அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே தவம் இருந்திருக்காங்க. ரேணுகாதேவியோட தவத்தில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவங்களுக்கு தன்னோட சக்தியை பாதியாக கொடுத்து மாரியம்மனா இருந்து இந்த பூலோகத்தில் காவல் தெய்வமாக இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் ரேணுகாதேவி மாரியம்மனா அவதாரம் எடுத்தாங்க. முக்கால்வாசி அம்மன் கோவில் தல விருட்சம் வேப்ப மரமாக தான் இருக்கும். இந்த காரணத்தினால தான் உடலில் தீக்காயம் பட்டா வேப்பிலை மஞ்சளையும் மறைச்சு தடவுறது. கூழ், நீர், மோர், பானகம்னு மாரியம்மனுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. சமயபுரம் மாரியம்மன், கௌமாரியம்மன், முண்டக மாரியம்மன் கோவில் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிக புகழ் பெற்ற மாரியம்மன் கோவில்கள். அம்மை நோய் பொதுவாக ஆடி மாசத்துல நடக்கிற பருவநிலை மாற்றத்தாலையும் வீடு சுத்தமா இல்லாத காரணத்தால கிருமிகள் உண்டு பண்றது தான் அம்மை நோய். இந்த நோய்க்கு சிறந்த மருந்து வீட்டையும் நம்ம உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். மற்றவங்க படுத்த பாயில கூட படுக்காம அம்மை நோய் வந்தவங்கள சுத்தமான துணியில படுக்க வைப்பாங்க. வேப்பிலை மேல படுக்க வைப்பாங்க. வீட்டில் அம்மை நோய் வந்திருந்தா வெளியாட்களை உள்ள சேர்க்க மாட்டாங்க. இவங்களும் மற்ற வீடுகளுக்கு போக மாட்டாங்க. ஏன் கோவிலுக்கு கூட போக மாட்டாங்க. அம்மனே நம்ம வீடு தேடி வந்திருக்கான்னு மற்ற கோவிலுக்கு போக மாட்டாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படி மாரியம்மன் கோவில்களுக்கு போய் வேண்டிக்கிட்டு அந்த பிரசாதத்தையும் வேப்பிலையையும் அம்மை நோய் வந்த நோயாளிகளோட உடம்புல பூசுனா முத்து மாரியம்மன் முத்துக்களை மறைய வைப்பான்னு நம்பப்படுது. ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம அறிவியல்லையும் வேப்பிலையும் வேப்ப மரமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வேப்பிலை ஒரு கிருமி நாசினியா நம்ம உடலை சுத்தப்படுத்துது. இலைய அரைச்சு குடிச்சா வயிற்றுப்புழு எல்லாம் இறந்து போகும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் சரியாகும். வேப்பிலையும் மஞ்சளையும் மறைச்சு தீப்பட்ட காயத்துக்கு போட்டா எவ்வளவு பெரிய பொண்ணா இருந்தாலும் சீக்கிரமே சரியாகிடும். நீர், மோர், பானக்கம்னு குளிர்ச்சி நிறைந்த குளிர்பானத்தோட வேப்பிலை கலந்து குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கா இல்லையானும் இன்னும் இந்த அம்மை நோய் வந்தவங்களுக்கு வேப்பிலை மருத்துவம் உங்கள் ஊரில் செய்கிற இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.